ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டிஸ்ட்ராக்கா போகுதுன்னு பார்க்கலாம். சுந்தரி வந்து, என்ன கிருஷ்ணா நீ இப்படியெல்லாம் பேசுகிற, நீ நானும் சேர்ந்து தான் இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக எப்படி எல்லாமோ பிளான் போட்டு வச்சுருக்கோம், அது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக உன் கூட நான் எல்லா விஷயத்திலையும் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எதை நினச்சி கவலைப்படாமல் இரு, நல்லா சொல்லி பேசுகிறாங்க. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்காத்தா, நம்பிக்கை இல்லாமல்லாம் போகலாம். அப்புறம் எதுக்காக நீ வந்து என் மேலே சந்தேகப்படுற? சந்தேகம்லாம் கிடையாது. இப்போ வந்து ஆகாஷ் அனியும் பிரிச்சுட்டா, அதுக்கப்புறம் உங்கள் வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தா? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு என் பையனையும் அணியும் பிரிக்கணுன்றது தான் இருக்கு. இருந்தாலும் இந்த குடும்பத்தை பழிவாங்கணும் இல்லை, அதுக்காக தான் ஒட்டுமொத்தமாக நான் வந்து இதில் இருக்கேன். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் உன் கூட கடைசி வரைக்கும் துணையாக இருந்து இந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா எதாக இருந்தாலும் ரிலீஃப் ஆகவேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதை பயங்கர சந்தோஷப்படுறாங்க. கிருஷ்ணா, நீங்கள் என் கூட வெறும் இருங்க, அதுக்கப்புறம் உங்கள் மேலேயே பழியை போட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் நான் உங்களை மாட்டி விட்டுருவேன். அது வரைக்கும் தான் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு தேவை நல்லா சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம சுந்தரி கேட்சப் பண்ணிவிட்டு, கிருஷ்ணா நீ எப்படிப்பட்ட ஆளுன்றது எனக்கு தெரியும், ஒருவேளை நீ என்ன மாட்டை வைக்கணும்னு நினச்சா அடுத்த நிமிஷம் உன்னை நான் மாட்டை விட வேண்டாம்னு சொல்லிட்டு சுந்தரி ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோடு இந்த பிரேமவை முடிச்சிருக்காங்க.